வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதிமூன்று தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை பக்கம் 739 முதல் 746 வரை ஆபத்து காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற புது சிருஷ்டிகள் கீழ்கண்ட உண்மையை உணர்வார்கள். நாம் அறுவடை காலத்தில் இருக்கிறோம். கோதுமையை பிரித்து அவைகளை களஞ்சியத்தில் சேர்க்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் உபத்திரவத்தின் நாட்கள் முழு உலகத்தின் மேலும் வரும். விசேஷமாக அது பேர் கிறிஸ்தவ மண்டலத்தின் மேல் வரும். இப்பொழுது ஜீவிக்கிற புது சிருஷ்டிகள் தங்கள் பிள்ளைகள் மேல் அதிக அக்கறையுடன் உபத்திரவத்தின் நாளுக்கென்று தங்களால் இயன்றவரை ஞானமாய் அவர்களை தயார் செய்யும்படி விரும்புவார்கள். உபத்திரவம் எல்லா வகுப்பினருக்கும் வரும் என்றும் அது தற்போதுள்ள ஐஸ்வர்யம் சமுதாயம் மதம் அரசியல் ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் பாதிக்கும் என்றும் தெளிவாக வேதம் கூறுகிறபடியால் இந்த உபத்திரவங்களிலிருந்து புது சிருஷ்டி அற்புதமாக விடுவிக்கப்படுவான் என்று நாம் எதிர்பார்ப்பது முறையல்ல. அல்லது உலகத்தின் ஒரு இடத்தில் அவர்கள் இயற்கையின் சூழ்நிலைகளிலிருந்து பிரித்து வைக்கப்படுவார்கள் என்று நினைக்கவும் கூடாது. மனிதர்கள் தங்களுடைய வெள்ளியையும் பொன்னையும் தெருக்களில் எரிந்துவிடும் நாட்கள் வரும். அவைகள் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. எசேக்கியேல் 7:19 வசனம், செப்பனியா 1:18 வசனம், தங்கமும் வெள்ளியும் வங்கி பணமும் பத்திரங்களும் பிரயோஜனமற்றதாக இருக்கும் என்றும் அது பாதுகாப்பையோ சௌகரியங்களையோ அல்லது ஆடம்பரங்களையோ தர முடியாது என்பதும் தெரிகிறது. குறைந்தபட்சம் ஆகாரமாவது கிடைக்கும் என்று கிராமப்புறங்களை நோக்கி பார்த்தால் அந்த நாளின் உபத்திரவங்கள் பட்டணங்களோடு கிராமப்புறங்களையும் பாதிக்கும் என்று வேதாகமம் கூறுகிறது. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரையொருவர் விரோதிக்க செய்தேன். சகரியா 8:10 வசனம். உபத்திரவத்தின் நாட்களில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கு சத்தம் இருக்கிறது. அதுவும் பொதுவானது போல் தோன்றுகிறது. அது மனத்தாழ்மையையும் நீதியையும் தேடுகிற அனைவருக்கும் உரியது. இந்த வகுப்பினரில் அர்ப்பணம் செய்து கொண்டவர்களும் ஆண்டவருடைய நீதி போதனைகளின்படியும் அவருடைய வசனத்தின்படியும் போதிக்கப்பட்ட அவருடைய வளர்ச்சியடைந்த பிள்ளைகளும் அடங்குவர். இந்த வாக்கு சத்தம் கூறுகிறதாவது, நீதியை தேடுங்கள், மனசாலையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளையே மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா 2:3 வசனம். கிறிஸ்தவ பெற்றோர்கள் சில சமயங்களில் திரைக்குள்ளாக கடந்து சென்றவுடன் ஆண்டவரோடு இருப்போம், மறுரூபமாகி முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம், ஆண்டவருடனும் அவருடைய பரிசுத்தவான்களுடனும் இருப்போம், மகிமையில் பங்கு பெறுவோம் என்ற முழு நம்பிக்கையுடனும் தங்களுக்கு அருமையானவர்களை விட்டு செல்ல விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். புதிய மனம் சில சமயங்களில் இப்படியாக தடை பண்ணப்படுகிறது. பின்னால் விடப்பட்ட குடும்ப அங்கத்தினர்களை குறித்து வியாபுலப்படுகிறது. அவர்களுடைய உதவிக்காக வழிநடத்தும்படியாக ஆலோசனை சொல்லும்படியாக அவர்களோடு தொடர்ந்து இருக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கென்று தங்களுடையவைகள் அனைத்தையும் கொடுத்துவிட்ட பின்னர் ஆண்டவர் அவர்களுடைய சரியான நலன்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர வேண்டும். மேலும் தங்களுடைய உலக பிரகாரமான கவலைகளை அவருடைய அன்புள்ள பராமரிப்புக்கு ஞானமாய் விட்டுவிடலாம். திவ்ய அன்பின் நீளம் அகலம் உயரம் ஆழத்தை பற்றி அவர்கள் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது மேலும் எப்படி பெரிய மீட்பின் பலன்கள் இறுதியில் ஆதாமின் சந்ததியினரின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் வரும் என்பதை கற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு அருமையானவர்களை குறித்து ஆண்டவருக்குள் அதிகமான நம்பிக்கையில் முன்னேறுவார்கள். மேலும் திரைக்கு அப்பால் இப்பொழுது இருக்கிறது போன்றே அவர்களுக்கு அருமையானவர்களின் நலன்களை பார்த்துக் கொள்ளும்படி ஒரு தருணம் இன்னும் இருக்கிறது என்பதையும் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் திவ்ய ஞானத்தின்படி அவர்களுடைய காரியங்களில் தேவனின் வழிநடத்துதலும் இருக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அவர்கள் அப்பொழுது முற்றிலுமாக ஒத்துக் கொள்ளுவார்கள். அப்படியானால் மாம்சத்தின்படியாக புது சிருஷ்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சிறந்த காரியம் என்ன? செய்யக்கூடிய நல்ல காரியம்
அவர்களுக்குரிய முறையான பயிற்சிதான் என்று நாம் பதில் சொல்லுகிறோம். இது நாங்கள் ஏற்கனவே காட்டியுள்ளபடி பொதுவான கல்வியறிவும் தேவனுக்கடுத்த காரியங்களில் ஒரு குறிப்பான அளவு பயிற்சியும் போதனையும் தான். பயிற்சியும் போதனையும் அவருக்கும் அவருடைய வசனத்திற்கும் செலுத்தும் பயத்திலும் அவருடைய வாக்கு சத்தங்களிலே உள்ள விசுவாசத்திலும் திவ்ய சித்தம் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட பண்புகளை வளர்ப்பதிலும், அதாவது பொன்னான கற்பனையை வளர்ப்பதிலும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் உலக பிரகாரமான செல்வத்தில் ஒரு ரூபாய் இல்லாமல் விடப்பட்டாலும் அவர்கள்தான் ஐஸ்வர்யவான்கள். ஏனெனில் அவர்களுடைய இருதயத்திலும் மனதிலும் உருவாக்கப்பட்டுள்ள குணத்திலும் ஒரு வகையான ஐஸ்வர்யம் உண்டு. அதை பூச்சியோ துருவோ அல்லது அராஜகமோ அல்லது உலகத்தில் உள்ள எதுவுமே அவர்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. அப்போஸ்தலர் கூறுகிறபடி அவர்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். அவர் மறுபடியும் கூறுகிறதாவது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஐஸ்வர்யம். தேவனுடைய கிருபையால் இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளை இப்போது உள்ள வாழ்க்கையின் வரப்போகிற வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் தகுதியாக்கும்படி ஊக்கமாக முயற்சி செய்கிற புது சிருஷ்டிகள் அநேகமாக உலக பிரகாரமான கவலைகளிலிருந்து விடுபட்டு இருக்கலாம். எப்படியெனில் கடந்த காலத்திலும் தேவையான நலமான காரியங்களை கொடுக்க தேவன் அவரை நேசித்து அவரை நம்புகிறவர்களுக்கு இப்பொழுதும் எக்காலத்திலும் உள்ள சூழ்நிலைகளின்படி தொடர்ந்து மேற்பார்வையிடவும் தேவைகளை சந்திக்க சித்தம் உள்ளவராயும் வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். முறையான கேளிக்கைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உல்லாசமும் சிரிப்பும் மனித சுபாவத்தில் இணைந்துள்ளவர்களாகும். அது பயனளிக்கக்கூடிய எல்லாவற்றிலும் மிக முக்கியமான பண்பாக அடிக்கடி கற்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் தொடர்ந்து ஒரே மாதிரியான வேடிக்கைகள் காட்டப்படுவதனால் அவர்கள் திருப்தி அடைந்த நிலை அழிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் இன்னும் வேடிக்கை காட்டப்பட வேண்டும் என்று அழுவார்கள். குழந்தை பருவம் வரை இந்த கேள்வியை பற்றிய எண்ணம் தொடர்கிறது. ஆனால் அந்த வேளையில் வாழ்க்கையின் விஷயங்களை ஆராய்வதுடன் புத்தகங்களிலிருந்தும் பெற்றோர்களிடம் இருந்தும் விளக்கங்களை கேட்டு தன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருந்திருக்க வேண்டும். இப்படியாக உல்லாசப்படுத்தப்படுவது, வளர்ப்பிக்கப்படுவது காலம் கடந்து போகும் போது தேர்தல் செல்ல வேண்டும், கோமாளியின் கேளிக்கை கூத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. புது சிருஷ்டியின் அங்கங்கள் முதலிலிருந்து கடைசி வரை தங்களுடைய சந்ததியினரை எதிர்மாறான வழியில் பயிற்சிக்க வேண்டும். அதாவது வாழ்க்கை எனும் பெரிய நாடகத்தில் நடிகர்களாக இருக்கும்படி போலியானவர்களை எதிர்க்க அவர்களுடைய தாளந்துகளும் சந்தர்ப்பங்களும் அனுமதிக்கிறபடி உலகம் என்னும் வேளையில் உபயோகமான இரக்கத்திற்குரிய பெரிய காரியங்களை செய்யும்படி பயிற்சிக்க வேண்டும். புது சிருஷ்டியினுடைய பிள்ளைகளின் விவாகம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புது சிருஷ்டிக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்த கட்டளையை ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம். அதாவது திருமணம் செய்து கொள்ளுகிறவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் அதை விட நன்றாக இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த புத்திமதி அர்ப்பணம் செய்து கொள்ளாத பிள்ளைகளுக்கு உரியதல்ல. பிரதிஷ்டை செய்து கொள்ளாதவர்களை பற்றி அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஆகையால் யோசனையாக எழுதுகிறார். இளவயதுள்ள விதவைகள் சபையில் உள்ளவர்கள் ஆனால் விசுவாசிகள் அல்ல, அர்ப்பணம் செய்யாதவர்கள், பரிசுத்தமாக்கப்படாதவர்கள். விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாகாமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன். 1 Timothy 5:14. புது சிருஷ்டிகளில் அநேகர் வேண்டும் என்று செய்யாவிட்டாலும் இந்த விஷயத்தில் அதிகமாக தவறுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். விவாகங்கள் பெரும்பாலான காரியங்களில் அதிகப்படியான பொறுப்புகளை கொண்டு வருவது மாத்திரமல்ல, கசப்பான ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் இதயத்தில் வேதனைகளையும் கொண்டு வருகிறது என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்ளுகிறார்கள். பிள்ளைகள் திருமண வயதை அறிந்து விட்டால் ஆனால் ஆண்டவரிடத்தில் தங்களுடைய இதயங்களை கொடுத்திராவிட்டால் புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ள அப்போஸ்தலரின் புத்திமதியை பின்பற்றுவதில் உள்ள ஞானத்தை பார்க்கவும் அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். அடக்க முடியாத ஆசைகளோடு வேகிறதை பார்க்கலாம் விவாகம் பண்ணுகிறது நலம்.
இயற்கையாகவே மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் உலகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்னர் தேவன் விவாகத்தை உண்டு பண்ணினார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். மற்ற எல்லா நல்ல காரியங்களும் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவது போன்று விவாக உறவும் துஷ்பிரயோகப்படுத்தப்பட முடியும் என்றாலும் அது பொதுவாக துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டாலும் இது விவாகத்தினால் ஏற்படும் தவறு அல்ல, ஆனால் அது துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதின் தவறு ஆகும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக பஞ்சம் மசூசிப்படாததுமாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் 13:4 நல்ல பெற்றோர்களிடம் இருந்தும் கூட இந்த விஷயத்தை பற்றிய புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வளர்ந்துவிட்ட பிள்ளைகள் விருப்பமில்லாமல் இருப்பது இயற்கையானதுதான். இயற்கையின் போக்கெல்லாம் எதிர்திசையில் தான் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோரின் உதாரணமே உள்ளது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அவரது புத்திமதியை அசட்டை பண்ணினால் வாழ்க்கையில் பாடங்களை கட்டளைகளின் படி கற்காமல் அனுபவத்தின் மூலம் கற்க தீர்மானிக்கிறார்கள். கற்பனை சீக்கிரத்தில் ஆரம்பிப்பது நல்லது. வாழ்க்கையின் அநேக பாடங்களை விவாகத்தினால் ஏற்படும் அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம். இதை செய்யும்படியாக கூடுமான வரை புதிதாக விவாகம் செய்து கொண்டவர்கள் தங்களுடைய சொந்த காலிலேயே நிற்கும்படி செய்வது நல்லது. அதாவது அவர்கள் தனியாக ஒரு குடும்பம் அமைக்கும்படி உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். இப்படி செய்வதனால் தன்னை சார்ந்து நிற்பது, மன வலிமை, பொறுமை, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தல், ஒத்துழைப்பு என்பவைகளை மதிக்க அதிக வேகமாக கற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது உண்டாகியிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் 1 Corinthians 7:26 என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுவது சீக்கிரத்திலேயே விவாகம் செய்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை குறித்து கூட இருக்கலாம் என்று கருதுகிறோம். சிந்திக்கும் பழக்கமும் நடத்தையும் பொதுவாக இலக்கு நிற்பதற்கு முதிர்ச்சியான வயது சில விஷயங்களில் 6-21 18 என்று நாங்கள் நினைக்கிறோம். விவாக தம்பதியினர் ஒருவருக்கொருவர் பிணைந்திருக்க வேண்டும். ஆகவே உணர்வுகளை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பது நல்லது. விசேஷமாக இது பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும். அவள் மதிக்கக்கூடிய உயர்வாக எண்ணக்கூடிய ஒருவரையே தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நாம் அறிந்திருக்கிற ஒழுங்குகள் அனுமதிக்கும் வகையில் விட்டுக் கொடுப்பதில் சந்தோஷப்பட வேண்டும். இதோடு இளம் தாயின் அதிகமான வளைந்து கொடுக்கக்கூடிய சரீரத்தின் கட்டமைப்பு அவளுக்கு கொடுக்கப்பட விசேஷமான சாபத்தை தாங்கிக் கொள்ளும்படியாக அவளுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆதியாகமம் 3:16 தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றவும் பயிற்சிவிக்கவும் எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் ஒவ்வொரு சரியான பெற்றோருக்கும் வருகின்ற மதிப்புள்ள அனுபவங்களையும் கூட நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பாடங்கள் மற்ற எதை காட்டிலும் அவர்களை பரலோக பிதாவினிடத்தில் துரிதமாக கிட்டி சேர்க்க வைக்கலாம். இந்த காரியத்தை தான் புது சிருஷ்டி மற்ற எல்லா விஷயங்களை காட்டிலும் தங்களுடைய சந்ததிக்கு தேவையானது என்று வாஞ்சிக்கலாம். ஞானமுள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் விவாகத்தில் இயற்கையாகவே உள்ள ஆசையை நிராசையாக்க கூடாது. ஆனால் நாம் ஞானத்துடன் ஒத்துழைத்து அவர்கள் தங்களுடைய ஞானத்தினால் சரியான துணையை கண்டுபிடிக்கும்படி உதவ வேண்டும். சரியான முறையில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இயல்பான வாழ்க்கையில் மிக முக்கியமான விவகாரத்தில் அன்பும் கரிசனையும் கொண்ட பெற்றோரின் புத்திமதியை ஒதுக்க மாட்டார்கள். இருந்தாலும் இப்படிப்பட்ட நேரத்தில் தயவுள்ள பெற்றோர் விவாக இணைப்பு சீரான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவிசுவாசி அவிசுவாசியுடன், நீதிமானாக்கப்பட்டவர் நீதிமானாக்கப்பட்டவருடன், பரிசுத்தமாக்கப்பட்டவர் பரிசுத்தமாக்கப்பட்டவருடன் என்று ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டபடி இருக்க வேண்டும். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய மகன்களும் மகள்களும் பிரதிஷ்டை பண்ணாதவர்களாயிருந்தால் அவர்கள் குரு சிருஷ்டியான ஒருவருக்கு விவாகம் பண்ண முயற்சிக்க கூடாது. எனில் புது சிருஷ்டிகள் ஆண்டவருக்குள் இருக்கிறவரை மாத்திரம் விவாகம் பண்ண வேண்டும். ஆனால் வித்தியாசமான சுபாவங்கள் இணையும் போது அது இருவருக்குமே ஒருவேளை அனுகூலமாக இருக்காது என்பதை உணர வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவருக்குள் இருக்கிறவரை மாத்திரம் விவாகம் பண்ண வேண்டும் என்கிற திவ்ய கட்டளைக்கு மாறாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் நமது பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கு உக்கிரணத்துவம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை
பக்கம் 746 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.